தளபதி சாரோட பக்கத்துல நின்று ஒரு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் கொஞ்சமா இருந்தது அவங்களுக்கு. இல்ல, ஸ்கிரீன் ஷேர் பண்றதை விட அவர் பர்சனல்லாம் ஷேர் பண்ணது எனக்கு அதை விட பயங்கரமான சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து டிவி பார்ப்பாங்களா அப்படிலாம் தெரியாது. சாதாரணமாக கேட்டார், ஏய் இந்த ஃபோன் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் அது நீ தானே அப்படின்னு. நானும் பார்த்துக்கிறீங்களா, எடுத்துனோடா போட ஃபோன் எடுத்துனோடா ஏதாவது எபிசோட் காட்டுனார். சரினு பார்த்துட்டு, சரி இப்போ யாராவது கலாயின்ட்டார், ஆனால் எனக்கு பதட்டமாக இருக்குண்ணே, ப்ரிப்பேர் பண்ணுறேண்ணே, மற்ற இடத்துலலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பேசுகிற இப்போ பேசுது அது மாதிரி. இதெல்லாம் அவர் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சீனில் அவர் அழுகணும், நான் வந்து அவரை கலாய்க்கணும், கலாய்ச்சிட்டே இருந்தேன், கண்ணில் கிளிசரின் போட்டிருக்காரு, கொஞ்சம் கம்மியாடா, ரொம்ப கலாய்க்காதரா, எனக்கு சிரிப்பு வருதுரா அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் ஜாலியாகலாம் பண்ணியிருந்தார். சொல்லிகிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒரு கவுண்டர் தோணுச்சுன்னா சொல்லிகிட்டே இருப்பேன், வேறு லெவல் டானி, வேறு லெவல், அதை வந்து எனக்கு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தேன். சூப்பர் சூப்பர் தீனா. ஸோ நீங்கள் இன்னும் உயரத்துக்கு போகணும், சூப்பராக இருக்கணும், வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும், எங்களை இன்னும் ப்ரௌட் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதே என்ன மாதிரி இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பசங்களுக்கு நிறைய விஷயம் செய்யணும். உங்களுக்காக சில இமேஜஸ் வச்சுருக்கோம், அந்த இமேஜஸை பார்த்து உங்களுக்கு என்ன கலாய்க்கணும்னு தோணுதோ நீங்கள் கலாய்க்கலாம் தீனா. ஓ மை காட், அருமையாக இருக்கு. இல்லை, அதுவும் இந்த சென்ட்ரல் இமேஜ் வலுக்கட்டமே சேர்த்த மாதிரி இருக்கேன். ஃபர்ஸ்ட் டிடி அக்கா. டிடி அக்கா வந்து எப்படின்னா, டைம் இருக்கா? ஏன்னா டிடி அக்காட்ட ஹாய் சொன்னாலே ஹாஃப் அன் ஹவர் ஆகும். போனோன்னா ஹாய் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏய் தங்கம், பார்த்து எவ்வளோ நாளாவதுரா, இவன் போன சீசனில் என்ன பண்ணு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் ஹாயை சொல்லுவாங்க. அதனால டைம் இருக்காதுன்னு எனக்கு, அதனால டிடி அக்கா அவாய்ட் பண்ணுவேன். அடுத்து ரெண்டாவதாக வந்து மாக்கா பண்ண. மாக்கா பண்ண வந்து அவர் வேற லெவல். அவர் அந்த அளவுக்கு கிளவராக யோசிப்பார். எப்பவுமே படத்துக்கு போனார், ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரில. சரி ஓகே. அடுத்தது வந்து பிரியங்கா. நம்மளாம் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அப்பப்போ கை கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கணும், இல்லைனா நம்மளே ஒரு டிஷ்ஷு நினச்சி தின்னாலும் தின்றும். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நான் இதுக்கு வந்து கடைசியாக வரேன், இந்த ப்ராபர்ட்டிக்கு கடைசியாக வரேன். கடைசியில் ரக்ஷன் அண்ணன் வந்து கலைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. இல்லை ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. ஆனால் புகழ்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அவனும் ரம்யா பாண்டியனும் பக்கத்து பக்கத்தில் நின்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், பா அம்மா வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். சரி, கோபி அண்ணா இருக்காரு, ராமர் இருக்காரு. ராமர் இருந்தால் மட்டும் பார்த்தாது கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னு சொல்லுவேன். யார் அறந்தாங்கி நிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட், வேற யாராவது?